இன்னைக்கு நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா எங்களுடைய நாற்பது நாள் உபவாசத்தின் அனுபவங்கள் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒரு பெரிய வீடியோ இருக்கும் நாற்பது நாள் நாங்கள் எப்படிலாம் இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நான் என்னுடைய அனுபவத்தை நான் வந்து நிறைய ஷேர் பண்ணிடுவேன் இன்னைக்கு வந்து முக்கியமாக ஜெமிக்கிட்ட ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து கேட்க போகிறோம் ஏன் அப்படின்னா அந்த வீடியோ போடுறப்ப ஜெமி வந்து ஃபாஸ்ட்டிங் போடல அதுக்கப்புறம் தான் வந்து ஃபாஸ்டிங் போட்டால் அதனால அவளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் முழுசாக நம்ம கேட்டு கடைசியாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் நான் வந்து பயந்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றேன் இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக முழுசாக பாருங்கள் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா என்ன சாப்பிட்டா எப்படி நாற்பது நாள் வந்து என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டா அப்படின்னு நம்ம வந்து கேட்கலாம் பொதுவாகவே வந்து உபாசம் அப்படின்னொடனே எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதான் ஒன்று இது நானும் அதை பார்த்தோம் அப்படின்னா வந்து ரைஸ் வந்து சாதம் வந்து கம்ப்ளீட்டாக அந்த நாற்பது நாள் எடுக்கவே இல்லை மத்தபடி வந்து இந்த தோசை சப்பாத்தி இந்த மாதிரி அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எதுவுமே கிடையாது சாலிட் ஐட்டம்ஸ் எதுவுமே அந்த மாதிரி கிடையாது தண்ணி மட்டும் தண்ணி எடுத்துக்கிட்டோம் என்னுடைய ஒரு சில நேரம் என்னுடைய பலவீனத்தின் காரணமாக ஒரு சில நேரம் வந்து ரொம்ப எனர்ஜி நமக்கு வேணும் இல்லை நாற்பது நாள் இருக்கும்போது ஒரு சாதாரண ஒரு விஷயம் கிடையாது நமக்கும் எனர்ஜி இருக்கணும் நம்ம அப்படியே நாற்பது நாள் சும்மா இருந்து அப்படியே தோய்ந்து போகிறக்கு ஏன்னா நாற்பது நாள் போட்டதுனுடைய நோக்கமே ஆண்டோர் சமூகத்தில் உட்காந்து இன்னும் அதிகமாக ஆண்டோர்க்கில் போணுங்க ஆண்டோருடைய சத்தத்தை கேட்கணும் அப்படின்னு அந்த ஒரு எனர்ஜி வேணும்க்காக நான் வந்து கொஞ்சோண்டு மத்தியானம் மட்டும் கொஞ்சம் கீரை ஒரு கீரை பருப்பு கீரை செஞ்சு தருவாங்களா எனக்காச்சும் ரொம்ப பலவீனமா இருந்தேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் நான் சொல்லி அந்த ஒரு கீரையை வந்து எடுத்துக்கிட்டேன் இன்னொன்று ஒன்று உபாசம் இருக்கும்போது வந்து கண்டிப்பாக அந்த ஆரஞ்சு ஜூஸோ அந்த லெமனோ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ஐட்டம்ஸ் ஃப்ரூட் ஜூஸ்லாம் குடிக்கலாம் ஆனால் நான் ரொம்ப குடிக்கல நான் சும்மா அந்த கீரைகள் மட்டும்தான் அப்பப்போ எனக்கு ரொம்ப ஒரு தொய்வாக இருக்க நேரம் வந்து கேட்டு நான் சாலட் கூட ஏதாச்சும் நீங்கள் வந்து அப்போ வாங்கி கீரை உங்களுடைய பாடி கண்டிஷனை பொறுத்து இது கிடையாது ஒவ்வொரு மனுஷங்களுக்கும் வித்தியாசமாகும் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஃப்ரூட்ஸ் வந்து எடுத்துக்கிட்டா அதுவே ஒரு மாதிரி அதுவே ஒரு மாதிரி இருக்கும் கஞ்சி தண்ணி கூட குடிக்கலாம் ஏன்னா அது ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருந்ததுனால கஞ்சி தண்ணி வந்து வடிக்கிற சாதத்தை வடிக்கிற அந்த ஒரு தண்ணி வந்து நாங்க குடிச்சோம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன இது எடுத்தாதான் நம்ம ஆண்ட சமூகத்துல இத கேட்க வந்து இது பண்ணலாம் ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா இந்த ஃபாஸ்டிங் போடணும் அப்படின்ற ஒரு உந்துதல் வந்து உனக்கு எப்படி வந்துச்சு அது உண்மையான ஒரு விஷயம் தான் ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து நாங்கள் குடும்பமாக ஒரு இடத்துல ஜபம் பண்ணிட்டு இருக்கும் போது ஆண்டர் வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு வசனத்தின் மூலியமா பேசினார் எனக்கு அந்த வசனத்தில் என்ன வந்துச்சு அப்படின்னா வந்து உபாவசிச்சு நீக்கி ஜபிக்கும் போது உன்னுடைய வேண்டுதல் வந்து கேட்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தானியல்ல வந்து ஒரு வசனம் இருக்கும் அந்த வசனத்தின் மூலமா பேசினா எல்லாருக்கும் என் குடும்பத்தில் உள்ளவங்களும் ஆசிர்வாதமான வசனம் எனக்கு மட்டும் இப்படி வசனம் வந்தோன்னா எனக்கு ரொம்ப அன்னைக்கு வந்து ரொம்ப கோவம் அப்படிலாம் வந்து எப்படி ஆண்டர் இப்படிலாம் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப கோபப்பட்டு போயிட்டேன் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஆறு மாசம் ஒன்போது மாசம் கழிச்சு திருப்பி ஆண்டவர் வந்து எங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிதான ஒரு நெருக்கடி குடும்பத்துலையும் உலயத்துலையும் ஒரு பெரிதான நெருக்கடி இருக்கும்போது போது ஆண்டவர் திருப்பி எனக்கு ஞாபகப்படுத்துனாரு அந்த ஒரு நெருக்கடி நிமித்தமாக ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே விடுவீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நாற்பது நாள் வந்து எடுக்க போனேன் உபாசனத்தில் ஒரு டெம்டேஷன் எல்லாம் வந்திருக்கும்ல எப்படியாவது வந்து சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வம் வந்துச்சா உனக்கு மித்த குடும்பத்தினர் சாப்பிட்றப்பலாம் பார்க்குறப்ப கண்டிப்பா அதெல்லாம் வந்து ஆனால் இன்னொன்று ஒன்னே என்ன அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பா மத்தவங்க சாப்பிட்ற டைம் வந்து அவங்க காலையில் இந்த டைம் சாப்பிடுவாங்க மத்தியானம் இந்த சைட்லாம் சாப்பிட்ற டைம் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லதா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒருவேளை உங்களுக்கு மாடி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மாடியில போய் கூட இருந்துக்கோங்க இல்லை உங்களுக்குலாம் ஜப ரூம் நீங்கள் தனியாக வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த ரூம் கூட போய் இருந்துக்கோங்க அவங்க சாப்பிட்ற நேரம் நீங்கள் வெளியவே வந்துடாதீங்க ஏன்னா எல்லாருக்குமே

டெம்டேஷன் வந்து வரலாம் ஒன்று நமக்கே பசியில் வந்து வரலாம் ஒன்று அவங்க சாப்பிட்றத பார்த்து நமக்கு வரலாம் இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஆண்டவர் வந்து நமக்கு ஒரு பெரிய கிருபை தருவார் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா நாற்பது நாள் உபவாசத்தில் எத்தனை நாள் ரொம்ப பசியாக இருக்கும் எத்தனை நாள் பசியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் சின்ன வயசுலேயே வந்து எங்களை பொறுத்தாலும் சின்ன வயசுலேயே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஒரு நேரம் ரெண்டு நேரம் அப்பப்போ உபாசம் போட்டனால ரொம்ப ஒன்றும் பெருசாக தெரில இல்லை இது வரைக்கும் உபவாசமே இல்லாமல் தான் நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் எடுக்கும் எங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நாளோ மூணு நாளோ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நார்மலாக ஆனால் நாற்பது நாள் நம்மளுக்கு பசி இருக்குமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நாற்பது நாள் பசி இருக்காது அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆரம்பத்தில் போன ஒரு ஏழு நாள் ஒரு வாரம் வேணால் அந்த பசி அந்த டைம் ஆனோட அந்த பசிக்கு வந்து ஒருவேளை நமக்கு உணரலாம் அதுக்கடுத்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய உடம்பு வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிக்கும் அடுத்த அஞ்சாவதாக பார்த்தோம் அப்படின்னா எதுவும் ப்ரேயர் பாயிண்ட்ஸ் நீ ஏற்கனவே முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு போயிருந்தியா இல்லை உள்ளே போனதுக்கப்புறம் ஆண்டர் சொன்ன வழி நடத்துகிற மாதிரி பிரேயர் பண்ணியா இது வந்து ரொம்ப முக்கியம் நான் வந்து நான் தான் சொன்னேன் இல்லை முன்னாடியே சொன்ன மாதிரி என்னுடைய குடும்பத்தினுடைய ஒரு நெருக்கடிக்காக தான் நான் வந்து அந்த உபாசத்துக்கே உள்ளே போனேன் ஆனால் உபவாசத்துகளை ஆரம்பித்த போது தான் அந்த நாற்பது நாள் அளவும் ஒரு நேரம் கூட ஆவியானவர் என்னுடைய குடும்பத்தினுடைய அந்த ஒரு நெருக்கடியின் காரியத்துக்காக ஜெபிக்கிறனால உடவே இல்லை ஏன் அப்படின்னா ஆடர் அந்த ஒரு நாற்பது நாள் ஆடவர் எதற்கு என்னை வந்து இருக்க வச்சார் அப்படின்னா அவருடைய அன்பின் ஆழம் நீளம் அகலம் உயரம் இதெல்லாம் இன்னும் அதிகமாக அறிஞ்சுக்கணும்ன்ற ஒரு காரணத்துக்காக ஆடர் வந்து எனக்கு வந்து உபாசத்தை அவர் நியமித்தது என்னுடைய கண்ணோட்டம் என்ன அப்படின்னா என்னுடைய குடும்பத்தினுடைய நெருக்கடி பெருமூச்சு வந்து என்ன ஆண்டவரை ஏதாச்சும் விடுவீங்க அப்படிங்கிற ஒரு தான் போயிருந்தேன் கடைசி தினமும் அந்த உபாசம் முடிக்கிறா அந்த கடைசி ஒரு பத்து நிமிஷமாச்சு ஜெபிக்கலாம் அப்படின்னாலும் அது கூட என்னால் வந்து ஜெபிக்க முடியாது உண்மையாலுமே ஆண்டர் வந்து நான் நினைச்சிட்டு போனது ஒண்ணு ஆவியானவர் என்னை நடத்துறது வந்து வேறு உபாசம் போட்டதும் உடனே அந்த ஆசீர்வாதம் கிடச்சிச்சா இல்லை உடனே பிரச்சனைகள் வந்துச்சா என்ன மாதிரி உபாசம் முடித்ததுக்கப்புறம் லைஃப் வந்து எப்படி இருந்துச்சு அது இது இது வந்து எல்லாருக்கும் எப்படி இருக்கும்னு தெரியாது ஆனால் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்புடின்னா வந்து நான் ஏற்கனவே முன்னாடி செய்த மாதிரி உள்ளே போகும்போதே ஒரு பெரிய நெருக்கடியில் தான் போயிருந்தேன் அது நாற்பது நாள் முடிஞ்சதுக்கப்புறமும் ஒரு ஒரு டக்குனு கொஞ்ச நாள் ஒரு 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 வாரம் கூட என்னால் டக்குனு மூச்சு விட்டு இருக்க முடியல உடனே எனக்கு அந்த ஆசீர்வாத ஆண்டவர் வந்து கொடுக்கல இதுதான் ரொம்ப நம்ம முக்கியமாக அறிஞ்சு கொள்ள வேண்டியதான ஒரு பெரிய விஷயமே ஆண்டவர் அன்னைக்கு எனக்கு அந்த உபவாசத்தில் ஆண்டவருடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் கற்றுக் கொடுத்ததுனுடைய விஷயத்த நான் பின்னாடி தான் நான் அறிஞ்சுக்கிட்டேன் கரெக்டாக வந்து அந்த ஏப்ரலில் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த ஏப்ரலில் அந்த உபவாசத்தை நான் முடிக்கிறேன் ஏப்ரல் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒருவேளை முன்னாடி உங்களுக்குலாம் தெரிஞ்சுருக்கலாம் ஏன்னா ஏப்ரல் கடைசியில் எங்கள் அப்பா வந்து கொரோனாக்காக ஹாஸ்பிட்டலில் வந்து நம்ம சேர்த்து சேர்த்துருந்தோம் அப்போ அப்போ ஏற்கனவே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க கொஞ்சம் உடம்பு தான் இருந்தாங்க ஏன்னா ஃபாஸ்டிங் முடிச்சு ஒரு வாரம் கூட நான் ஃப்ரீயாக இல்லை அதுக்கடுத்துலேருந்தே அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உடம்பு இருந்து கடைசி ஏப்ரல் கடைசியில் வந்து கொண்டு போய் சேர்த்துட்டோம் என்னுடைய நோக்கம் என்னுடைய மாம்சம் வந்து என்ன சொல்லிச்சு அப்படின்னா நாற்பது நாள் வாசுறது என்ன உனக்கு தெரிஞ்சு அந்த மாசம் முடிவுக்குள்ள முடிகிறதுக்கு முன்னாடியே அவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனை குடும்பத்தில் அவ்வளோ ஒரு பெரிய கலக்கம் அவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை ஒரு ஒரு சாதாரணமாக வந்து சொல்லவே முடியாது பிசாஸ் வந்து என்னுடைய மாம்சத்தில் பேசிட்டே இருக்கு நீ வந்து என்ன பண்ண ஏற்கனவே உனக்கு நெருக்கடிக்கு தான் நீ ஆண்ட சமூகத்துக்கு போனேன் வெளியே வந்ததுக்கு அப்புறம் உனக்கு இதை விட ஒரு பெரிய நெருக்கடி அப்படிங்கும்போது பிசாசை வந்து சொல்லிட்டே ஆண்டவர் அந்த நாற்பது நாள் ஆண்டருடைய அன்பின் ஆழ நீள மகலத்தை எனக்கு வந்து ஆழமாக கற்றுக் கொடுத்தனால இந்த ஒரு ஒரு மாம்சக்கிரியமே மேற்கொண்டு ஆவிக்குள்ளே வந்து ஆண்டர் எப்போனாலும் பரவாயில்ல நம்ம ஏற்கனவே வசனத்தை வச்ச சத்துருவா எனக்கு உதாரணமாக சந்தோஷப்படாது நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன் நான் இருளே உட்கார்ந்தால் கத்திர எனக்கு வெளிச்சமாக இருப்பார் அந்த வசனத்தின்படி உண்மையாலுமே எவ்வளோ ஒரு நெருக்கடி இருந்தாலும் நாங்கள் அந்த ஒரு விஷயத்துலேருந்து நாங்கள் வெளியே வரும்போது அதுக்கடுத்து இருந்த ஆண்டர் எங்களை ஆசீர்வத்து தான் விதமே வேற உண்மையாலுமே சொன்னால் எல்லா ஒரு பிரச்சனையிலும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தீர ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை கொடுத்தார் ஒரு சந்தோஷத்தை கொடுத்தார் அதுக்கடுத்து அந்த நாற்பது நாள் உபாசம் இருந்த நேரம் ஊழிய ஏன்னா நம்ம ஊழியத்தில் இருக்கிறனால நிறையா மக்கள் வந்து நம்மளை பார்ப்பாங்க இது பண்ணுவாங்க அப்போ அவங்களுக்கு தெரி தெரியப்படுத்தினியா தெரியப்படுத்தாம இதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து நம்ம ஊழியத்தில் இருந்தோம் அந்த நாற்பது நாளுமே வந்து நான் கேமராவில் வந்து வீடியோ போட தான் செஞ்சுருக்கேன் நிறைய விஷயங்கள் வந்து பண்ண தான் செஞ்சுருக்கேன் சர்ச்சிலையும் வந்து பாடல் பாடுறதா இருக்கலாம் நம்ம உஷிப் பண்ணுறதா இருக்கலாம் எல்லாமே அது ரெகுலராக நடந்துகிட்டே தான் இருந்துச்சு வாரம் வாரம் அது நடந்துச்சு வாரம் வாரம் நடக்கிறதான மீட்டிங்ஸ் வந்து நடந்துகிட்டே தான் இருந்துச்சு என்றைக்குமே வந்து உத வேதத்தில் சொல்லியிருக்காரு நம்ம உபாசம் இருக்கும்போது நம்மளுடைய முகம் வந்து வாடாமல் இருக்கணும் மற்றவங்க அதை வந்து பார்த்து வந்து உபாசம் இருக்கீங்களா அப்படின்னு

அப்படின்ற அந்த அன்ஸ்பாட்டில் நம்ம இது பண்ணுற ஐயோ யாராவது என்னை பார்த்து பரிதாபப்படணும் அப்படின்ற மாதிரி இன்டென்ஷன் நமக்கு வந்து இருக்கக்கூடாது அந்த இப்போ அதுலேயே நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒருவேளை நீங்கள் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கலாம் இல்லை ஒருவேளை உண்மையாலுமே வந்து ஸ்கூலில் படி காலேஜில் படிக்கிற பிள்ளைங்களாம் உங்களுக்கு செமஸ்டர் லீவில் தாராளமாக இருக்கும் இருபத்தி நாளோ ஒரு நாற்பது நாளோ நமக்குலாம் லீவ் கிடைக்கும் செமஸ்டரில் அந்த மாதிரி நேரத்தெல்லாம் நம்ம நல்ல உபாசம் இந்த மாதிரி போடும்போது இந்த வாலிப நாட்களில் நம்ம போடும்போது ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஓ கட்டதான ஓடுறதான வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை ஆண்டு வந்து

அடுத்து இந்த நாற்பது நாள் ஆரம்பிக்கிறப்போ உனக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சுருவோமா அப்படின்னு டவுட் இருந்துச்சா நாற்பது நாள் முடிச்சதுக்கப்புறம் உனக்கு எப்படி சந்தோஷமாக நீ எப்படி ஃபீல் பண்ண இது வந்து ரொம்ப ஒரு முக்கிய இது இதுவும் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான ஏன்னா நாற்பது நாள் நான் போகும்போதே நான் வந்து எல்லாருமே நினச்சிருப்பாங்க இவ ஏதோ அவசரத்தில் ஏன்னா முந்தன் நாள் முடிவு பண்ணி மறுநாள் நான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பித்தது ரொம்ப ஒரு பிளான் பண்ணியோ இது பண்ணியோலாம் இல்லை முன்னாடி எல்லாருமே வந்து நாற்பது நாளுங்கிறனால எடுத்தோன்னே ஒரு ஏழு நாள் பதினாலு நாள் இருபத்தொரு நாள் தொடர்ந்து நாற்பது நாள் ஃபைட்டாளே அப்படின்னு வந்து எல்லாருக்குமே அவங்க எனக்குமே ஒரு பெரிய ஒரு சந்தை முடிஞ்ச அளவுக்கு நம்ம போவோம் நாற்பது நாள் முடிப்போமா இல்லை முடிஞ்ச அளவுக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து எங்க வீட்டில் வந்து இது ஒட்டி வச்சிருப்போம் அந்த நம்ம ஜன்னலை வந்து அந்த பிளான் டெய்லி டேஸ் வந்து அடிக்கிறது வந்து ஒட்டி வச்சிருப்போம் கவுண்ட் டவுன் வந்து ஒட்டி வச்சுருப்போம் ஒவ்வொரு டைம் நாங்கள் முடிச்சுட்டு வருவோம் ஒவ்வொரு நாள் முடியும் போது நைட்டு வந்து அந்த டேஸை வந்து கட் பண்ணிட்டே வருவோம் ஆனா சரி சரி நம்மளால முடிஞ்ச அளவுக்குள்ளே போவோம் ஆனால் நாற்பது நாள் ஆண்டவர் முடிக்கும் பெரிதான ஒரு கிருப்பை தான் முடித்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பெரிய ஒரு சந்தோஷம் ஏதோ வாழ்க்கையில் அவ்வளோ படிச்சிருக்கோம் சின்ன வயசில் நிறையா இது டிகிரி வாங்கியிருக்கோம் நிறையா அச்சீவ் பண்ணியிருக்கோம் ஆனால் உள்ள உள்ளவர்தான ஒரு சந்தோஷம் அதில் கிடைக்காத ஒரு சந்தோஷம் ஆனால் இது நாற்பது நாள் பிடிக்கும் முடிக்கும் போது ஒரு பெரிய பெரிய ஒரு சந்தோஷம் உண்மையுமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நம்ம ஏதோ ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான ஒரு சந்தோஷம் வந்து ஆண்டவர் எனக்கு தந்தார் இப்போ வந்து நம்ம இவ்வளோ நேரம் கேட்டோம் ஜெமியோடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து கடைசியாக என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸையும் நான் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணி நினைக்கிறேன் நீங்கள் வந்து அந்த வீடியோவில் நீங்கள் வந்து பாருங்கள் கண்டிப்பாக அதில் நான் ரொம்ப டீட்டெயில்டாக நான் வந்து போட்டிருப்பேன் இருந்தாலும் கொஞ்சம் இதுலேயே நான் என்னுடைய இதும் கொஞ்சம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் கொஞ்சம் என்னோடய இது கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா அவள் தான் ஏற்கனவே நான் வந்து டேரக்டாக ஃபார்ட்டி டேஸ்க்கு போல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செவன் ஃபோர்டீன் டுவெண்ட்டி அப்படி வந்து போட்டுகிட்டே இருந்தேன் ஆனால் எனக்குள்ளே வந்து இருதயத்தில் ஒரு ஆசை அப்போ வந்து நம்ம எப்படியாச்சும் வந்து நாற்பது நாளை வந்து ரீச் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து ஒரு ஆசைப்பட்டேன் திடீர்னு எனக்குள்ளே ஒரு ஆசை வந்துச்சு நம்ம எப்படியான திருமணத்துக்கு முன்பாவே நாற்பது நாள் நம்ம வந்து ஃபாஸ்டிங் போட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி யோசிச்சிட்டே இருக்கேன் ஆனால் வந்து இது ஆண்டவர் சித்தமாக என்னன்னு தெரியலையே நம்ம வாட்டிக்கு சும்மா உபாசை போட்டக்கூடாது அப்புறம் வந்து முடிக்க முடியாமல் ஆயிடுச்சுன்னா என்ன செய்யணும்னு சொல்லிட்டு சரி அப்போ நான் ப்ரேயர் பண்ண ஆண்டவரே என் என்ன இப்படி வரும் இது உண்மையாகவே ஒரு சித்தம் வந்துச்சுன்னா யார் வாயிலியாச்சு நான் உபாசை போட்டேன் அப்படின்னு நாற்பது நாள் உபாசை போட்டேன் அப்படின்னு வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரேயரில் வந்து ம வச்சுருந்தேன் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாளில் வந்து எங்கள் அத்தை வந்து ஊர்லேருந்து வந்தாங்க அப்போ அவங்க வந்து இளம் வயசில் வந்து அவங்க போட்ட ஃபாஸ்டிங் நாற்பது நாள் வந்து போட்ட ஃபாஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தானாக ஏதோ பேசுகிறப்ப தானாக சொல்கிறாங்க இந்த மாதிரி சொன்னோன்னே அப்போ எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு பரவாயில்ல எங்கேயும் இந்த அத்தை வந்து திடீர்னு வந்து ஊருக்கு வந்து நம்மட்ட இதை பற்றி பேசினா அப்போ இது வந்து ஆண்டோடு சித்தந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்டிங் போட்டு வந்து இது பண்ண ஆரம்பித்தேன் அப்போ எங்கள் வீட்டில் வந்து நான் முதல்ல வந்து ஃபாஸ்ட்டிங் நாற்பது நாள் போடுறேன்னா அதனால் எங்கள் வீட்டில் வந்து யாருமே வந்து நான்வெஜ் எடுக்கவே இல்லை அப்போ வந்து முட்டை கூட எடுக்கலாம் சாப்பிடுங்கன்னு சொன்னேன் ஆனால் யாருமே வந்து சாப்பிடவே இல்லை அப்போ வந்து எல்லாேருமே ஃபேமிலியில் எல்லாருமே வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க எல்லாமே பண்ணாங்க இதே மாதிரி தான் அவள் சொன்ன மாதிரியே தான் சாப்பாடு எதுவுமே எடுத்துக்கல இந்த மாதிரி வெறும் லிக்யூட் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன் ஆனால் ஆப்பிள் ஜூஸ் வந்து நான் எப்போ மதிய நேரம் ஆப்பிள் ஜூஸ் அந்த மாதிரி வந்து குடிப்பேன் அப்படி ஒரு சில நேரம் இல்லை அப்படின்னா கஞ்சி தண்ணி ஏதாவது குடிப்பேன் இல்லை அப்படின்னா அது கீரை எடுத்துக்குவேன் இந்த மூணில் ஏதோ ஒன்னு வந்து நான் அந்த ஒரு நாள்ல வந்து நான் கண்டிப்பா எடுத்துக்குவேன் ஏன்னா அது எடுத்துக்கிட்டாதான் எனக்கு வந்து எனர்ஜி இருக்கும் கொஞ்சமா நான் அந்த சமூகத்தில் உட்கார முடியும் இப்போ ஒரு சில பேருக்கு இல்லை எதுவுமே எனக்கு நான் எனக்கு தண்ணி மட்டும் போதும் நான் நாற்பது நாள் இருந்துருவேன் அப்படின்னா கான்பிடண்டா நீங்க தாராளமா இருந்துக்கலாம் இல்லை என்னால் வந்து தண்ணி மட்டும் குடிச்சிட்டு ஆனா எனக்கு எதுவுமே செய்யவே முடியாது நான் மயங்க மயங்கி விழுங்குறேன் அப்படின்னா நம்ம மயங்க மையம் விழுந்து இது ஜெபிக்காம போறதுக்கு நம்ம கொஞ்சமாவது ஏதாவது இன்டேக் எடுத்துட்டு நம்ம ப்ரேயரில் உட்காந்துக்கலாம் ஸோ அதுல வந்து தப்பில்லை அந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம் இது வந்து எங்களுடைய பர்சனல் ஒப்பீனியன் தான் இதுல வந்து யாருடைய இதுவுமே கிடையாது உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகோ அதை பண்ணுங்க அதுக்கடுத்து அப்புறம் என்னென்னா ஒரு டைரி மட்டும் எடுத்துகிட்டு போனேன் புது டைரி எடுத்துகிட்டு போனேன் அவள் சொன்ன மாதிரியே தான் நான் வந்து என்னென்னமோ பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் வந்து ஒவ்வொரு நாளுமே ஆண்டர் நான் அந்த வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஒவ்வொரு நாளுமே ஆண்டர் வந்து ஏதோ பைபிள் ரீடிங் வந்து காமிப்பார் இதை நீ பாடி ஆண்டர் செய்த அற்புதங்கள் படி அந்த மாதிரி ஒவ்வொன்றா இது பண்ணுவார் அப்புறம் அதுக்கேற்ற மாதிரியே நான் ஜெபிப்பேன் அதுக்கே எல்லாமே எல்லாமே ஆவியானுடைய லீடிங் படி தான் போச்சு என்னுடைய இஷ்டப்படி வந்து அதில் ரொம்ப பெருசாக வந்து போகல அப்போ இப் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டு வந்து ரொம்ப இதாக தானே இருப்பேன் அப்போ திருமணத்துக்கு வேறு இதனால் சரி டுவெண்ட்டி ஒன் டேஸ் நான் வந்து ஃபாஸ்டிங் போடுறப்ப என்ன தான் அஞ்சு கிலோ வந்து கரெக்டாக வெயிட் குறைஞ்சேன் அப்போ நான் ரொம்ப பயந்தேன் இருபது நாள்லயே அஞ்சு கிலோ குறைஞ்சி அப்படின்னா நாற்பது நாள் போடுறப்ப கண்டிப்பாக பத்து கிலோ குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன் ஆண்டர் ஜோனி ஆண்டர் இந்த முறை நாற்பது நாள் இது பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப வெயிட் கூடாது ஏன் அப்படின்னா ஒரு சில பேருக்கு வெயிட் குறையணும்னு ஆசை இருக்கலாம் அப்படி உள்ளவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லது ஆனால் எங்களை என்னைய மாதிரி இருக்கவங்களுக்கு வெயிட் ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்து வந்து ரொம்ப ஏற்றுறக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் இப்போ இல்லை அந்த நேரத்தில் வந்து அப்படி ஜபம் பண்ணேன் அப்போ வந்து ஆண்டர் என் ஜபத்து கேட்டு நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருந்தப்போ ஒரு கிலோவோ ஒன்றரை கிலோவோ தான் குறைஞ்சிருச்சு ரொம்ப குறையவே இல்லை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகச்சு ஆனால் அப்பயும் அதே டயட் தான் இது பண்ணேன் இதே சேம் இந்த கீரை இந்த ஆப்பிள் ஜூஸு இந்த கஞ்சி தண்ணி இதே தான் அந்த இருபத்தொரு நாளும் ஃபாலோ பண்ணேன் இந்த இருபத்தோரு நாளும் அதான் ஃபாலோ பண்ணேன் ஆனால் பத்து கிலோலாம் குறையவே இல்லை நம்ம பயந்த மாதிரி திருவை ஆண்டருடைய திருவையினால்தான் அந்த ஒரு கிலோ இல்லை ஒன்றரை கிலோ தான் வந்து குறைஞ்சிருக்கும் அந்த மாதிரி இருந்துது அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டெம்டேஷன் அதான் இவளுக்கு வந்து நான்வெஜ்ஜெலாம் நாங்கள் சாப்பிட்டனால இவளுக்கு ஒரு டெம்டேஷன் வந்துடும் எனக்கு பெருசாக வந்து டெம்டேஷன்லாம் வரல அது எதுவும் வரல ஆனால் வந்து ரிலேட்டிவ்ஸோட ஒரு க்ளோஸ் ரிலேட்டிவோட ஒரு மேரேஜ் வந்து நான் மிஸ் பண்ணோம் ஏன் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இருந்தனால சரி மேரேஜுக்கு நம்ம போடணும் அப்படின்னா அங்கே சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் நம்ம உட்காந்து நான் சாப்பிடல அப்படின்னாலும் எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஸோ அதனால நாங்கள் வந்து போகல நான் போகாதனால் இவளும் வந்து இருந்தனால இவளும் வந்து போகல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு வந்து ஒரு நிறைய சூழ்நிலை வரலாம் என்னுடைய திருமணத்துக்கு முன்னாடி எப்படியாவது வந்து நாற்பது நாள் ஃபாஸ்டிங் போடணும் சொல்லி ரொம்ப ரொம்ப ஆண்டு வரை எப்படியாவது அந்த சூழ்நிலையை உருவாக்கித்தாங்க சொன்ன மாதிரியே தான் அந்த டைம் வந்து என்ன அப்படின்னா யூடியூப் இல்லை எங்கள்கிட்ட வந்து நாங்க எந்த கிடையாது நான் வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் இருந்தேன் அப்ப வந்து ஆஃப்லைன் மட்டும்தான் மக்கள் பேசுறது எதாச்சும் அவங்க தினசரி வர்றவங்க மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தனால நான் கொஞ்சம் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டேன் ரொம்ப பெருசா வந்து வெளியே யார்டையுமே நான் வந்து அந்த டைம் வெளியே போல அந்த ஒரு ரூமுக்குள்ள இருப்பேன் இல்லன்னா மேல வந்து மேல இருப்பேன் அப்ப மேல வீடு கீழே இருந்துச்சு மேல சர்ச் இருந்துச்சு சர்ச்சில் வந்து இருப்பேன் அந்த மாதிரி தான் வந்து இருந்தேன் அப்ப ரொம்ப கொஞ்சம் இதா இருந்துச்சு ஆனா இதெல்லாம் ரொம்ப அவாய்ட் ஃபோன் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிட்டோம் இடையில நீங்க ஒர்ஷிப் பண்ணணும் பாட்டு படிக்கணும் அப்படிங்கிற ஒரு டைம்ல வேணா கூட உங்களுக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா பைபிள் ஏதாவது மீனிங் பார்க்கணும் அந்த மாதிரி தான் நீங்க ஏதோ ஒரு ஸ்பிரிச்சுவலாக நான் இந்த இவங்கள ஃபோனை பார்த்தாலே இல்லை ஒரு சில ஆப்பை பார்த்தாலே எனக்கு ரொம்ப இதாக இருக்குன்னா அந்த ஆப்பை தயவுசேதான் அந்த நாற்பது நாளோ நீ எத்தனை நாள் ஃபாஸ்டிங் இருக்கீங்களோ அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு உங்கள் ஃபோனை வந்து இது பண்ணிக்கோங்க இதை அந்த பாயிண்ட் நாங்கள் மிஸ் பண்ணுறாப்போதே அதனால ஃபோன் வந்து ரொம்ப வந்து இதாக இருக்கணும் ஏன்னா நம்ம வந்து மாம்சத்தை அடக்கிட்டு ஆவியே இது பண்ணணும்னு வந்திருக்கோம் ஸோ இந்த நேரத்தில் நம்ம ஃபோனுக்கு இடம் கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இதாயிரும் அது இப்போல்லாம் வந்து முத அப்போல்லாம் வந்து சார்ட்ஸ் எல்லாம் கூட கிடையாது இப்போ வந்து சார்ட்ஸ் இருக்கனால ரொம்ப ரொம்ப எல்லாம் நம்ம இப்படியே உட்காந்துட்டு இருந்தோம்னா டைம் போகிறதே தெரியாது அப்போ ஃபாஸ்டிங் நம்ம போட்டதுக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும் ஸோ அதனால ஃபோன் வந்து ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கணும் ரொம்ப அதுவும் முக்கியமாக எனக்குரிய என்ன சந்தோஷம் அப்படின்னா திருமணத்துக்கு முன்னாடி ஆண்டவர் எனக்கு போட ஒரு கிருபை தந்தை தான் நான் ரொம்ப வந்து சந்தோஷப்படுறேன் ஏன் அப்படின்னா திருமணத்துக்கு அப்புறம் என்னால் கூட பார்க்க முடியாது அதுக்கடுத்து உடனே அதுக்கு மட்டும் இல்லை இன்னைக்கு எங்கள் குடும்பத்துலேயே இன்னைக்கு யாராச்சும் ஒருத்தவங்க இப்போ இது பண்ணனாலும் ரொம்ப வந்து இப்போ இருக்க நிலைமைக்கு ரொம்ப கஷ்டம்தான் ரொம்ப யோசிச்சுதான் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அது நாற்பது நாளுங்கும் போது ஏதோ ஒரு நேரம் வந்து ஒரு நாற்பது நாள் இருக்கிற பிரச்சனை இல்லை ஆனா மூணு நேரமும் நாற்பது நாள் இனிமே இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வந்து அது இதான் ஏசுகுசும் பார்த்தீங்கன்னா அது ஒரு சீசன் அவருக்கு அந்த உளி ஊழியத்துக்கு போகிற அதுக்கடுத்து அவர் வருஷம் வருஷம் இருந்தாரா என்னன்றது நமக்கு வேறு தெல ஆனால் அவர் என்ட்ரி கொடுக்குறப்ப ஆவியானவர் வந்து அவரை நடத்தினார் ஸோ வந்து லைஃப்பில் ஒரு முறையாச்சும் நம்ம வந்து இந்த ஃபார்ட்டி டேஸ் ஃபாஸ்டிங் எக்ஸ்பீரியன்ஸை எல்லாருமே அனுபவித்து பார்க்கணும் முக்கியமாக வாலிப பிள்ளைங்கள் வாலிபர்கள் வந்து கண்டிப்பாக இதை எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பாருங்கள் உங்கள் லைஃப்பில் ஆண்டர் எங்கேயோ உங்களை கொண்டு போயிடுவார் எங்கேயோ உயர்த்திடுவார் ஏன் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தான் வாலிப வயசில் தான் நமக்கு நிறைய டைம் கிடைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்காது யாருமே ஃபேமிலியில் எல்லாரும் இருந்தாலுமே சரிப்பா ஃபாஸ்டிங் இருக்கா ஒதுக்கி கொஞ்ச நாள் வச்சுருவோம் அவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணவேனா அப்படின்பாங்க அடுத்து உங்களுக்கு வந்துடுச்சுன்னா அப்படி கிடையாது குழந்தை அது கிடையாது ஏன்னா குழந்தைய நம்ம தனியா நாற்பது நாள் தவிர்த்துட்டு நம்ம வந்து இருக்க முடியாது குழந்தையோட சேர்ந்துதான் வளரும் வளரும்போதும் பிள்ளை பின்னாடி ஓடுறதே வந்து ஒரு பெரிய இடம் அந்த அதுக்கப்புறம் நம்ம அந்த நம்ம இது பண்றது ஒரு பெரிய ஒரு பிக் ஸ்டெப் தான் ஆனா வாலிப வயசுல அப்படி கிடையாது என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க என் ரூம்க்கு யார் வராதீங்க நாங்கள் போகிறேன் அப்படின்னா யார் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண போகிறது கிடையாது ஸோ வாலிபுலாம் நீங்கள் இந்த ஸ்டெப் எடுத்து நிச்சயமாக பண்ணுங்கள் இந்த அனுபவம் உங்களுக்கு ரொம்ப 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 நல்லாயிருக்கும் நீங்கள் பண்ணக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள் நிச்சயமாக அதை கேட்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனாள்தான் இருந்திருக்கும் அப்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஏன் இந்த வீடியோ நாங்கள் சொன்னோம் அப்படின்னா இதை பாக்குறதா தான் இன்னும் ஒரு ஊந்துதலாக இருக்கும் இன்னும் நீங்களும் இன்னும் ஆண்ட சமூகத்தில் நாங்கள் எப்படி ஒரு பெரிய பெரிய ஆசிர்வாதம் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோமோ நீங்களும் வந்து ஒரு பெரிய பெரிய தரிசனம் பெரிய பெரியதான அர்த்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இங்கே பெற்றுக்கொள்ளலாம் இந்த வீடியோவை அனைகருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு அவங்களுக்கு இந்த ஒரு சத்தியமோ இல்லை இந்த எக்ஸ்பீரியன்ஸோ அவங்க வந்து தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக